இது 27 ஸ்லோகம் முடிச்சோம் இல்லையா? ஐ கடோர யசக்கில தே பிரியம் கிம் அயசோ நனு கோரமத பரம் கிம் அபவத் விபினே விபினே ஹரிணீத்ரிஷா கதயநாத கதம் பத மன்யசே. வாசந்தி வந்து இவனை ராமனை வந்து திட்டுறா, நீ உனக்கு யசஸ் தானே முக்கியம்னு சொல்றச்சு, ஆனா என்ன பண்றது, இதை விட ஒரு பெரிய ஒரு அபகீர்த்தி உனக்கு கிடையாது. அவன் என்ன பண்றாளோ ஏது பண்றாளோ நீ சொல்லு, என்ன நினைக்கிற நீ அப்படின்னு ஏசரா வாசந்தி. ஒரு பிரணயத்தினாலதான் ஏசராவ என்ன இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை பேசுறாளேன்னு சீத்தை சொல்ல போக தமசா வந்து சொல்றான், பிரணயா ஏவம் வியாகரதி சோகஸ்ட, ஒரு ஆசை நீ இல்லையேங்கிற சோகம், அதனால அவளை வந்து இப்படி பேச வைக்கிறது. சகி கிமத்திர மந்தவியம்னு ராமன் வந்து இஸ் யோசிச்சு சொல்றார், இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய சீத்தையை நான் கொண்டு போய் ஏதோ புல்லை வந்து காட்டுல போட்டுட்டு வர மாதிரி நான் போட்டுட்டு வந்தேன், அப்படிப்பட்டவளுக்கு வேற எப்படி ஆயிருக்கும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஸ்லோகத்தை. கிரவ்யாத்பிஹி தஸ்யாஹ அங்கலதிகா நியதம் விலுப்தா. சந்தேகமே இல்லை, இந்த மாம்சத்துக்காக அலையற இந்த சில இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, பீஸ்ட்ஸ் ஆஃப் ப்ரே, சிங்கம் புலி மாத்திரம் இல்லாத இது இல்லாமல் இந்த நரி வல்ச்சர்ஸ் இதெல்லாமும் கூட என்ன பண்ணியிருக்கோம், அந்த கிரவ்யாத்பிஹி இந்த பீஸ்ட்ஸ் ஆஃப் ப்ரே இந்த மிருகங்களினால் தஸ்யாக அங்கலதிகா அவளுடைய அங்கமானது கொடிய போல இருக்கக்கூடிய ஒரு அங்கமானது நியதம், சந்தேகமே இல்லை நியதம் விலுப்தா, அது அப்படியே நாசம் அடைஞ்சிருக்கும் எனக்கு அதில் சந்தேகமே இல்லைங்கிற விலுப்தாங்கிறச்சு நாசம் அடையும்படியாக, அதாவது இது காசல் ஃபார்ம்ல வருது, லோபம் பிராபித்தான்னு அர்த்தம் அந்த இடத்துல. த்ரஸ்த ஏகா என தஸ்யாகங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் ரெண்டு கொடுக்குறார், இதுக்கும் அங்கலதிகாக்கும் வந்து விசேஷணம் கொடுக்குறார். ஸோ ஆறாவது பக்தியில் இருக்கிறது என்ன, த்ரஸ்த ஏகாயன குரங்க விலோல திருஷ்டேகே பரிஸ்புரித கர்ப்ப பர ஆலசாயாக தஸ்யாக. அந்த சீதை எப்படி இருக்கா, த்ரஸ்த மருண்ட மானுடைய கண்களை போல் ஒரு திருஷ்டி பார்வையை உடையவள்ங்கிறச்சேயே நமக்கு வந்து ஐயோ பாவோன்னு தோணும். அதில் வந்து அந்த சாதாரண மானுன்னு சொல்லாத அந்த மானுக்கு வந்து ஃபர்தரா என்ன சொல்றாருன்னா, ஏக ஹாயனங்கிறார், ஒரு வருஷத்துக்கு பிறந்து ஒரு வருஷம் கூட ஆகாத ஒரு இது, ஒரு வருஷ பிராயம் ஆயிருக்கக்கூடிய ஒரு மானா. ஸோ ரொம்ப சின்ன மான் குட்டி, அது சாதாரணமா அம்மாட்ட வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற மான் குட்டி கூட இல்லை, த்ரஸ்தம் பயந்துன்னு இருக்கு, ரொம்ப ஒரு பயத்தோட இருக்கக்கூடிய ஒரு வருஷம் ஒரு வயசான குரங்க மான், அதனுடைய கண்கள் எப்படி இருக்கும், என்ன ஒரு சஞ்சலமா இருக்கும், அப்பேற்பட்ட சஞ்சல திருஷ்டியை கொண்டவள் அவள், மருண்ட கண்கள், ஒரு பயத்தோட இருக்கக்கூடிய ஒரு பார்வை அவளுக்கு, அப்பேற்பட்ட பார்வையை உடைய சீதை, அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, பரிஸ்புரித கர்ப்பபர ஆலசாயாக, அவளால் சட்டுன்னு ஓட முடியாது, பயந்த மானுன்னா துள்ளி குதிச்சுட்டு ஓடிடும், அதுலேருந்து டிஃபரென்ஷியேட் பண்ணி இங்கே காமிக்கிறார் பரிஸ்புரித கர்ப்ப ஆலசாயாக, ஏன்னா மான் தானே, மானை போல திருஷ்டியை உடையவள்ங்கிற துள்ளி குதிச்சு ஓடுற மான் தானே அது, அது போல அவளும் ஓடிடலான்னு ஒரு நிமிஷம் தோணுமோ இல்லையா நமக்கு மனசுக்கு, சிச்சி அப்படி நினைக்காத, பரிஸ்புரித கர்ப்பபரம் அப்படி துடிக்கிறது, எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் அவளுக்கு வந்து குழந்தை பிறக்கும், அப்படி ஒரு கர்ப்பபாரத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடியவள், அதனால ஆலசாயாக ஒரு ஒரு மதாந்தம் இருக்கு அவளுடைய நடையில, அப்படிப்பட்ட சீதையினுடைய அங்கலதிகா, அந்த அங்கலதிகா எப்படி இருக்கு, ஜோத்ஸ்னாமயி இவ, ஜோத்ஸ்னாமயி இவ சந்திரனுடைய கிரணங்களைப் போல மிருது பால மிருணாள கல்பா, சந்திரனுடைய கிரணங்கள் போல அப்படின்னா அங்கத்துக்கு வந்து ஒரு
இருட்டு நல்லா கருப்பாக இருந்தாலாவது இந்த மரங்களுக்கெல்லாம் நடுவில் இருட்டில் தெரியாமல் போயிடலாம், ஒரு கேமஃப்ளாஜ்னு எடுத்துக்கலாம். இங்கே சந்திரகிரணம் போல் வெள்ளை வெள்ளையேருன்னு இருக்கா அவள், நான் பளிச்சுன்னு தெரியும், எல்லா மிருகங்களுக்கும் அவளை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது தவிர ரொம்ப மிருதுவான ஒரு அங்கங்களை கொண்டவள், இந்த ரொம்ப டஃப் டு அட்டாக் அப்படியும் இல்லை. ஸோ மிருது பால மிருணால கல்பா, ரொம்ப மெல்லிஷா இருக்கக்கூடிய ஒரு இளம் தண்டு போல இருக்கக்கூடியவள் கல்பாங்கிறச்சு. இங்கே கல்பப்பு இது சதிருஷம்னு அர்த்தம். மிருணால சதிருஷா இருக்கக்கூடிய அங்கலதிகா அவளுடைய அங்கம். அது நியதம் க்ரவ்யாத்திகி விலுப்தா, இவ்வளவெல்லாம் அட்ஜெக்டிவ் போட்டுட்டோ சந்தேகமே இல்லை. அந்த இதெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஒரு வேட்டையாடி இருக்கும் அவளை அப்படிங்கிற, இதுக்கு மேலே என்ன பேசுறதுக்கு இருக்கு. அதனால அந்த ஐ கடோர கிமபவத் விபினே அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு ஃபோர்ஸ் வரும் உனக்கு. இப்படி பண்ணிட்டே நீ உன்னால எப்படி பண்ண முடியும் அப்படி அப்படின்னுட்டு, அந்த ஐ கடோரங்கிறதுக்கு இதுதான் ஒரு இது. ரொம்ப சுலபமா சொல்லிட்டார் பத்தியோ இல்லையோ, க்ரவ்யாத்திகி அங்கலதிகா நியதம் விலுப்தான்னு. சீதா நான் திரியே தரிக்கிறேன், நான் நான் உயிரோட இருக்கேன்னு அர்த்தம். உயிரை தரிச்சுட்டு இருந்துட்டு இருக்கேன், நான் திரியே திரியேனா நான் உயிரோட இருக்கேன்னு அர்த்தம். இல்லை ஹா பிரியே ஜானகி குவாசி சீதா. இன்னொருத்தரை போல வந்து ராமன் பிரமுக்த கண்டம் வாய விட்டு அழறா இருப்பாரு, இதை பார்த்திருக்க மாட்டோம் ஜானகி. அவ சீதை எங்கேருந்து பார்த்திருக்கா? இதுக்கு முன்னாடி அவருடைய துக்கத்தை வந்து இவர் தானே பார்த்திருக்காரு, லக்ஷ்மணன் தானே பார்த்திருக்காரு. இவர் பார்த்தது இல்லையே. வச்சே சாம்பிரதிகம் ஏவ ஏதது கர்த்தவ்யானி கலு துக்கிகைர் துக்க நிர்வாபணானி. அதாவது என்ன பண்ணணுமோ துக்கங்களுக்கு, துக்க நிர்வாபணானி, என்னென்னலாம் துக்கத்தை போக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய வேண்டியது தானே. கர்த்தவ்யானி கலு துக்கிதைஹி துக்க நிர்வாபணானி, துக்கிதைஹிங்கிறச்சே சோகத்தினால் ஆர் அழுகையினால் ரோதனம். ஏன்னா அவ வந்து இப்படி அழறாரே, வாய விட்டு அழறாரேங்கிறச்சே சாம்பிரதிகம் ஏவ ஏதது, இப்போ செய்ய வேண்டிய நிலைமை இதுதான். ஏன்னா துக்கிதைஹி ஏவ, ரொம்ப அழுகையினால்தான் உனக்கு வந்து துக்க நிர்வாபணம் பண்ண முடியும் அப்படிங்கிற. அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த பூர்வோத்பீடே தடாகஸ்ய பரிவாஹ பிரதிக்ரியா படி. பூர்வோத்பீடே தடாகஸ்ய பரிவாஹ பிரதிக்ரியா சோகக்ஷோபே ச ஹ்ருதயம் பிரலாபைரேவ தார்யதே. ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்லோகம் என்ன, தடாகசிய பூர்வோத்பீடே, தடாகம் ரொம்ப எடுத்து இது இருக்கு, ஒரு ஒரு லேக் இருக்கு, அந்த சரஸானது அப்படியே ரொம்ப எடுத்து பூர உத்பீடே, பூரான ஜலம், ஜலத்தினுடைய உத்பீடேன்னா ரொம்புதல், அப்படியே நிரம்பி இருக்கு அந்த நிரம்பின நிலைமையில் உனக்கு என்ன பண்ணணும், பிரதிக்ரியா இங்க என்ன, வாட் இஸ் அந்த விதிமுறை என்ன இங்க அப்படின்னா, பரிவாகா ஒரு வாய்க்காலை வெட்டி அந்த ஜலத்தை போக விடணும் இல்லையா. ஏன்னா இப்போ இந்த டேம் எல்லாம் நம்ம பார்க்குறோம், அது செயற்கை, இயற்கையான சில தடாகங்கள் இருக்கும். அந்த தடாகங்கள் வந்து இயற்கையோ செயற்கையோ எப்படியா இருந்தாலுமே உனக்கு வந்து அது ஜலம் ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து வழிய வழியா இருந்தது வச்சுக்கோ, ஏன் திடீர்னு கரையை உடச்சுண்டு அது வந்து இட் வில் ஃப்ளட் எவ்ரிவேர். அதுக்கு வந்து பிரதிக்ரியை என்னன்னா, அந்த கரையை ரட்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிரதிக்ரியை என்னன்னா, ஒரு வாய்க்காலை வெட்டி அந்த ஜலத்தை போகிறதுக்கு வழி விடணும் இல்லையா. சாதாரணமா உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம் அதை வந்து எதோட இங்க கம்பேர் பண்றாருன்னா, சோகக்ஷோபேச்ச ஹிருதயம் பிரலாபைரேவ தார்யதே, அப்படியே நமக்கு வந்து சோகம் வந்து ரொம்பி ரொம்பி அப்படியே நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஹிருதயமானது, அழுகையினாலதான் அந்த ஹிருதயத்தை நம்ம காப்பாத்த முடியும் அங்க. பிரலாபைரேவ தார்யதே, இல்லைன்னா ஹிருதயம் வெடிச்சு போயிடும், அவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுதுங்கிறா, ஹார்ட் அட்டாக்ங்கிறா, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தட். தனக்கு உண்டான விஷயங்களை வந்து உள்ளேயே போட்டு போட்டு அப்படியே குமுறின் இருக்க கூடாது, எப்போ தோன்றதோ அந்த சமயத்தில் கொட்டிடணும். ரைட், இந்த பெண்களுக்கும்
இவாளுக்கும் மென்னுக்கும் உண்டான வித்தியாசம் அது. மென் வந்து சட்டுன்னு விஷயத்த வந்து வெளில கொட்ட மாட்டா அப்படி. உள்ளேயே எதையோ வச்சுட்டு இது பண்ணிகிட்டே இருப்பா. அவளுக்கு வந்து சட்டுன்னு வெளியில சொல்லி பழக்கம் இல்லை. வேற விமென்னுக்கு பார்த்தோம்னா பலவிதமான ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு விதமான விஷயங்களை வந்து வெளில சொல்லி 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 நம்மளுடைய மனசை வந்து தேத்திப்போம், ஆத்திப்போம். எதையுமே உள்ள வச்சு குமுறுறது கிடையாது. ரொம்ப குறைச்சலான விமென் தான் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்றவா இருப்பா, தன்னுடைய சோகத்தை வெளியில சொல்லாதவா. அப்போ ஹிருதயமானது ஒரு 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 நிலைப்பட்டு அதை ரட்சிச்சு அது வந்து நல்ல நிலைமையில இருக்கணும்னா பிரலாபைகி ஏவ தாரியதே, அழுகையினால தான் அதை நம்ம வந்து இது பண்ணி வைக்க முடியும். இந்த இடத்துல புரியுறதா என்ன அலங்காரம்னு? பூர்வோத்பீடே தடாகசிய பரிவாக பிரதிக்ரியா சோகக்ஷோபேச்ச ஹிருதயம் பிரலாபைரேவ தாரியதே. திருஷ்டாந்தம் தடாகசிய பூர்வோத்பீடே, அந்த ஹிருதயசிய சோகக்ஷோபே பரிவாகா பிரதிக்ரியா பிரலாப தாரணம்ங்கிறது தான். பிரலாபேன ஏவ தாரியதே அப்படின்னா உனக்கு பிரதிக்ரியாங்கிறது ஒரு ரக்ஷணம். அந்த மாதிரி ஹிருதயத்தை நம்ம ரட்சிக்கிறதுங்கிறது இப்படி தான் ரட்சிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லையா? பிம்ப பிரதிபிம்ப பாவம் வருதுங்க அழகா. எதுமா வியோகஜம் துக்கம் பின்னாடி வரும்ல. சஹ்ய வேதனம் பவதி, கூட இருக்கிறவாளோட நம்ம வந்து பேசி அதை வந்து தீத்துண்டோம்னா நமக்கு பொறுத்துக்க கூடிய நிலைமைக்கு இருக்கும் அந்த வேதனைங்கிறது இல்லையா? நம்மளே வந்து அதை வச்சுட்டு குமுறின் இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம், அது அசக்கியமா போயிடும். அதனால்தான் வந்து இந்த பேசணும் பேசணும்பா, அழணும். இந்த அபரகாரியம் நடக்கிறச்சு எல்லாம் அவ அழவே இல்லை அழவே இல்லைன்னு விட்டு சுத்தி இருக்கிறவாள்லாம் வந்து வருத்தப்படுவா தெரியுமோ இல்லையோ. அழுதா உனக்கு வந்து மனசுல இருக்கக்கூடிய துக்கம் எல்லாம் வெளில வந்துடும். உனக்கு அது ரொம்ப போட்டு உறுத்தாது, பொறுத்துக்க முடியற மாதிரி ஆயிடும் அந்த துக்கம்ங்கிறது. என்ன எத்தனை வருஷம் ஒரு மனுஷா இல்லாத நம்ம இருக்கணுமோ இல்லையோ. அது ஃபர்தர் இட் அப்ளைஸ் டு டெத். ஆக்சுவலி சோகக்ஷோபேஜ ஹிருதயம் பிரதாபைரேவ தாரியதே விசேஷதா ராமபத்ரஸ்யங்கிற தமசா, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறா ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் அவன் அவன் எப்பேற்பட்ட ராஜா, என்னென்னலாம் விஷயங்களும் அவன் பார்த்துக்க வேண்டியவன் இல்லை. ஜீவலோகா பகுதர பிரகார கஷ்டா ஜீவலோகா, அவனுக்கு உண்டான சம்சாரம்ங்கிறது இருக்கு பாரு. பலவிதமான கஷ்டங்கள் உடையவனாக இருக்கக்கூடியவன் அவன் ராஜா. ரைட், படி அது. அவனுடைய ஜீவலோகாங்கிறது மனுஷலோகம், அதாவது அவனை சுத்தி அண்டி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே பலவிதமான கஷ்டங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லது அவனுடைய ஜீவலோகம், அவனுடைய சர்வைவல், அவனுடைய ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய ஒரு சம்சாரம் லைஃப்ங்கிறது இருக்கு பாரு, பலவிதமான கஷ்டங்களை கொண்டதாக இருக்கு. அப்படி இருக்கிறச்சே ஃபர்தர் என்ன அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரலாபைரேவ தாரியதே அப்படிங்கிறது ஜஸ்டிஃபிகேஷன். அது என்னென்ன பகுதர கஷ்டம்ங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம். இதம் விஸ்வம் பால்யம், இதம் விஸ்வம் பால்யம் இதுவத் அபியுக்தேன மனசா பிரியா சோகோ ஜீவம் குஷ்மதிவ தர்மயதி யன் கிருத்வா தியாகம் விலபன வினோ வினோதோப்யசுலபா ததத்யாப் லாபோஹி ருதிதம் இல்லையா? ருதிதம் அழறதுங்கிறது அவனுக்கு லாபம் தான். ரொம்ப ஒரு பெரிய லாபம் என்னத்தினால அப்படின்னா பலவிதமான விஷயங்கள் அவன் வந்து லைஃப்ல பண்ண வேண்டியது என்ன, இதம் விஸ்வம் பால்யம், இந்த உலகத்தை வந்து பரிபாலிக்க வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் அவனுக்கு இருக்கு. சாதாரணமா பரிபாலிக்கிறானா அல்லது விதிவத்து விதிமுறைப்படி பண்ண வேண்டும், என்ன நீதியை வந்து நீதியை தாண்டாமல் செய்யப்பட வேண்டிய ஒரு ஒரு காரியம் அது, அந்த ராஜ்ய பரிபாலனம்ங்கிறது. அது மாத்திரம் இல்ல, அபியுக்தேன மனசா, தன்னுடைய மனசு அது ஈடுபடலைன்னா ஒரு ஜாகிரதைய அபியுக்தம்னா ஒரு சாவதானத்தையா செய்ய வேண்டிய விஷயங்கள் அது. சரி, விதிமுறைப்படி பண்றேங்கிறது மாத்திரம் இல்ல, எப்போ ஒரு க்ஷணம் ராஜா வந்து ஸ்லிப் ஆனாலும் எத்தனையோ விதத்துல வந்து மனுஷன் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அதனால ஒரு ராஜா வந்து எப்பொழுதுமே தன்னுடைய கான்சென்ட்ரேஷனோட ஃபோக்கஸோட அவன் வந்து தன்னுடைய காரியத்தில் செயல்படணும்.
அதனால இதம் ராஜ விஸ்வம் பால்யம், சாதாரணமான விஸ்வம் வந்து பரிபாலிக்கணுங்கிறது மாத்திரம் இல்லை, அதில் ராஜ்யம் பால்யம்ங்கிறது இல்லை, விஸ்வம் பால்யம். உலகத்தில் அத்தனை பேரையும் அவன் வந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு 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 பொசிஷனில் இருக்கான் அவன். அப்படி இருக்கிறவன் விதிவத்து அபியுக்தேன மனசாச்ச இதம் விஸ்வம் பால்யம். அப்போ மனசை வந்து அதுல செலுத்தணுங்கிறச்சு, ஒரு பக்கம் மனசுல வந்து அந்த பிரியா சோகாங்கிறது அவனுடைய மனசை வந்து வாட்டின்றே இருக்கு தினந்தன். அப்படி பிரியா சோகா ஜீவம் கிளபயதி, அப்படியே ஸ்லோவா அவனை வாட்டின் இருக்கு. எது போல கர்மஹா குசுமம் இவ, வெயிலானது எப்படி ஒரு புஷ்பத்தை வந்து அப்படியே புஷ்பம் வெயில்ல வந்து தொடர்ந்து போற மாதிரி, இந்த ராமனுடைய ஜீவம் உயிருங்கிறது பிரியா சோகா சீதையிடம் இருந்து பிரிந்து இருக்கக்கூடிய அந்த துக்கம்ங்கிறது அவன் அப்படியே வாட்டி எடுக்கிற வாட வைக்கிறது, ஒரு குசுமம் போல அப்படியே மிருதுவான வஜ்ராதபி கடகோராணி மிருதுவனி குசுமாதபி, அந்த புஷ்பத்தை விட மிருதுவா இருக்கக்கூடிய ஹிருதயம் ராமனுடைய ஹிருதயம். அப்போ புஷ்பத்தையே அந்த இது வாட்டுறதுங்கிறச்சு, இங்க புஷ்பத்தை விட மிருதுவா இருக்கக்கூடியது எவ்வளவு ஒரு கிளபனம் லானத்தை அனுப்பான் அந்த ராமன் யோசிச்சு பார்க்கணும். ஏன் பிரியா சோகா ஜீவம் கர்மஹா குசுமம் இவ கிளபயதி. அதுக்கப்புறம் ஸ்வயம் கிருத்வா தியாகம், தானே தியாகம் பண்ணியிருக்கான். நிஷ்காரண பரித்தியாகங்கிறச்சு தான் தியாகம் பண்ணா இதை எங்கன்னு சொல்லி புலம்புறது. ஏதோ ராவணன் வந்து அழிச்சுன்னு போயிட்டான்னா சரி, நம்ம வந்து பிரச்சனை இல்லை, பம்பா சரஸில் லக்ஷ்மணனும் ஊர்மிளாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறவன் தான், அதை அவர் மனசுலேயே வாங்கிக்கல. ஆனால் லக்ஷ்மணன்ட்ட நஷ்டாசீதா நஷ்டாசீதான்னு புலம்பின்னு இருக்கார் அவர். எங்கே பார்ப்பேன் அவளை, எங்கே பார்ப்பேன் அவளைன்னு. ஒரு நிமிஷம் யோசிச்சாரா, அவனும் தான் புதுசாக கல்யாணம் ஆனவா, ரெண்டு பேருக்கு சேர்ந்து தானே ஒரே சமயத்தில் கல்யாணம் ஆச்சு, விட்டு வந்திருக்கானோ இல்லையோ அவனும், ஆனாலும் புலம்பின்னு இருந்தார் ஃபுல்லாக சர்க்க சொர்க்கமாக. இந்த இடத்துல என்ன, அந்த மாதிரி ஒரு வினோதமும் அவரால் பண்ண முடியல. ஏன், ஸ்வயம் கிருத்வா தியாகம், ஸ்வயம்க்கு இம்பார்ட்டன்ஸ் அங்க. அதனால விலப்பன வினோதகா அபி அசுலபகா, பண்ண முடியும் ஆனா சுலபமா அவரால் வந்து நினைச்சப்போ உட்காந்துட்டு அழ முடியாது. ஏன்னா ராஜ்யத்துக்கு காமிச்சாகணும், தான் வந்து ரொம்ப நேர்மையானவன், அவ தப்பு பண்ணியிருக்கான்னு இந்த உலகம் காமிச்சிருக்கு, பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு, அதனால தான் பண்ணது ரைட்டு, ஆகையினால அதை வந்து வருந்த கூடாது, அவன் வருந்தினாலும் அதை மற்றவாளுக்கு தெரியாதபடிக்கு பண்ணணும். அந்த மாதிரி மற்றவாளுக்கு தெரியாதபடி அவன் வருந்தணும்னா அகேஷன்ஸ் ஆர் லெஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லெஸ். ஸோ ஜனஸ்தானத்துக்கு வந்த உடனே அப்படியே கரையை உடச்சுண்டு ஓடுற ஒரு நதி மாதிரி ஓடுறான். அது பின்னாடி அப்ரதிகத ரயாம்பர் என்ன ஒரு இடம் சொல்லுவார் பின்னாடி, அப்ரதிகத ரயாம்பர், அதாவது அந்த ஒரு வேகம் எப்படி இருக்குன்னா நதியினுடைய வேகம் வந்து ஒரு தடையே இல்லாத சடசட சடசடான்னு இப்போ பெஞ்சுதுன்னு அந்த அலகநந்தா கங்கைம்பர், அந்த மாதிரி மேலேருந்து வழியிற அந்த கங்கை மாதிரி இருக்கும்பர், தன்னுடைய துக்கம் அப்படி உடச்சுண்டு வருது அப்படின்னு. ஸோ ஸ்வயம் கிருத்வா தியாகம், தானே தியாகத்தை பண்ணத்தினால விலபன வினோதகா அழுகைங்கிற ஒரு ஒரு வினோதம், தன்னுடைய மனசை மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் இந்த விரகாவஸ்தையில வினோத சின்னானின்னுட்டு வரும் மேகசன் தேசத்துல பின்னாடி சொல்லுவார் வரிசையா, இந்த யக்ஷனுடைய பேரை வச்சுட்டு ஒரு பாட்டை பாடுறது, இல்லைன்னா சாரி காத்த கச்சித் பத்து பர்த்தாரம் ஸ்மரசி பர்த்துஹூ ஸ்மரசி அப்படின்னு கேட்போம், இந்த இதில் உனக்கு அவளை அவனை ஞாபகம் இருக்காம்ங்கிறது, இல்லை அந்த யக்ஷனோட சேர்ந்து இருந்த இடங்கள் எல்லாம் போய் உக்காந்து இந்த மாதிரி வினோதனம், அதுக்கு வந்து வினோதம்னு பேர், விரக வினோதம்னு பேர். அந்த விரக வினோதத்தில் விலப்பனம்ங்கிறது ஒரு விரக வினோதம், சொல்லி அழறது, சீதை இப்படியெல்லாம் அவளோட இருந்தேனேன்னு சொல்லி அழறது, அந்த மாதிரி ஒரு விலப்பன வினோதமும் அசுலபகா, இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம். தத்து இதனால அத்தியாபி உச்சுவாசகா பவதி, யோசிச்சு பாரு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவன் வந்து மூச்சு விட்டுட்டு இருக்கான் பாரு ராமன், அது ஆச்சரியம் இல்லையா? இல்ல எவ்வளவு பகுதர பிரகார கஷ்டகா ஜீவலோகாங்கிறதுக்கு ஜஸ்டிபிகேஷன், இதையும் தாண்டி அவன் உயிரோட இருக்காங்கிறதே பெரிய ஆச்சரியம். அதனால ருதிதம் லாபோஹி, இப்ப அவன் அழறது நல்லதுதான், ஏன்னா அவன் உயிரோட இருக்கிறதுக்கு அது வந்து பிரலாபயிரேவ தாரியத்தை, இட் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் ஹிம் டு ஸ்டே அலைவ். கஷ்டம் போ கஷ்டம், நலதி ஹிருதயம் காடோத்வேகம் த்விதாது ந வித்யதே,
வஹதி விகலஹா காயோ மோஹம் ந முஞ்சதி சேதனா ஜ்வலயதி தனூம் அந்தர்தாஹா கரோதி ந பஸ்மாத் பஸ்மசாத் பிரஹரதி விதிஹி மர்மச்சேதீன கிருந்ததி ஜீவிதம். அதாவது விதிஹி மர்மச்சேதி, எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே வெட்டுற மாதிரி இருக்கு விதியானது. ஆனால் ஜீவிதம் ந கிருந்ததி, உயிரை வந்து வெட்ட மாட்டேங்கிறது. சி, ஹிருதயத்துல இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் வரைக்கும் போய் அது நமக்கு வந்து அப்படியே வெட்டுறது. ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டா என்ன வந்து இப்போ உயிரை எடுத்துருத்துன்னா சந்தோஷமா இருக்கலாமோ இல்லையோ? இந்த சரீரத்துல இருந்துட்டே இந்த சோகத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமையா இருக்கு பாரு எனக்கு அப்படிங்கிற. தலதி ஹிருதயம் காட உத்வேகம், காட உத்வேகம், காடமான ஒரு அந்த சோகம்ங்கிறது இருக்கே, அதிசயமான ஒரு உத்வேகம்ங்கிறது வியாக்குலி பாவம், ஆக்குலி பாவம், அந்த கலக்கம்ங்கிறது, காடமான ஒரு கலக்கம்ங்கிறது ஹிருதயம் தலதி, ஹிருதயத்தை வெட்டுறது. ஆனால் ந வித்யதி, பின்னமாகல, த்விதாது ந வித்யதி, ரெண்டா உடைய மாட்டேங்கிறது அந்த ஹிருதயம். உடஞ்சிருத்துன்னா இதுவாச்சே இல்லை. அந்த தளத்தீங்கரிச்சு அந்த இடத்துல வந்து வெட்டினா எப்பேற்பட்ட ஒரு வியதா, ஒரு துக்கத்தை அனுபவிக்குமோ அப்பேற்பட்ட துக்கத்தை இந்த ஹிருதயமானது அனுபவிக்கிறதுன்னு நம்ம லட்சணையா எடுத்துக்கணும் அது. ஏன்னா விரோதாபாசம், அந்த இடத்துல ஃபுல்லா விரோதாபாசம்னா விரோதம் இருக்கிற மாதிரி, வெட்டி எடுத்தோ ஆனா உடையலன்னு என்ன அர்த்தம்? வெட்டினா உடையறதுங்கிறது தானே, தளத்தீங்கரிச்சையே அடிக்கிறதுங்கிறது தான் அர்த்தம் அங்க. ரெண்டா உடையறது, ஸ்புட்டத்தினாலும் விதீர்ணம் பவதி தலதி எல்லாமே உடையறதுன்னு தான் அர்த்தம். ஆனா உடையற மாதிரி என்ன ஒரு வியதா அனுபவிப்போமோ அவ்வளவு வியதா, துக்கம் கஷ்டமானது அந்த ஹிருதயம் அனுபவிக்கிறது. ஆனா ரெண்டா உடையல, பிசிக்கலா ரெண்டா உடையலன்னு அர்த்தம். சரியா? அப்போ வஹதி விகலஹா காயஹா மோகம் ந முஞ்சதி சேதனா. காயஹா இந்த சரீரமானது, விகலஹா விகலஹா காயஹா வெலவெலத்து போய், சோகத்தினால வெலவெலத்து இருக்கக்கூடிய இந்த காயஹா சரீரமானது மோகம் வகதி, ஒரு மூர்ச்சையை அடையிறதே தவிர சேத்தனாம் ந முஞ்சதி, சம்யைய கம்ப்ளீட்டா போயிடல. அதாவது மோகம் அடையிறதுன்னா அப்படியே இருட்டுண்டு வர்றது, இருண்டு போகிறது. ஆனால் சம்ய இட் டஸ் நாட் லூஸ் இட்ஸ் கான்சியஸ்னஸ், ஏன்னா வந்து சமாஸ்வசிகி சமாஸ்வசின்னு சொன்னாலே எழுந்து விடுறாளே அவாவா இல்லையா? இல்ல சீதை வந்து தொட்ட உடனேயே இவளுக்கு இவருக்கு வந்து மூர்ச்சையில இருந்து வெளில வந்து விடுறாரு. அப்போ கம்ப்ளீட்டா ஹி டசன்ட் லூஸ் இஸ் கான்சியஸ்னஸ். ஸோ சேதனாம் ந முஞ்சதி, சைத்தன்யத்தை விடுறது இல்ல, வெறும் மூர்ச்சை தான் அடையிறார். ஸோ ஹிஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் கிளவுடட், இந்திரியங்கள் அப்படியே வந்து டிஸ்ஃபங்க்ஷனலா ஆயிடுறதுங்கிறது தான் மூர்ச்சையினுடைய ஒரு ஃபங்க்ஷனுங்க இல்லையா? ஸோ விக்வலஹா சாரி விகலஹா காயஹா மோகம் வஹதி சேதனாம் ந முஞ்சதி. அடுத்தது அந்தர்தாஹா தனும் ஜுவலதி பஸ்மசாத் ந கரோதி. அப்படியே அப்படியே எரிக்கிறது உள்ள, அந்தர்தாஹா உள்ளுக்குள்ள இருந்துட்டு அந்த சோகமானது துக்கமானது உள்ளுக்குள்ள அப்படியே சரீரத்தை எரிக்கிற மாதிரி இருக்கு. சந்தாபம் கரோதி கிந்து பஸ்மசாத் ந கரோதி, அப்படியே அந்த க்ஷணத்துல அந்த எப்படி அக்னி வந்து எரிச்சு ஒரு பஸ்மம் ஆக்குமோ அந்த மாதிரி, ஆனா பஸ்மமா ஆக்கல்ல. அப்புறம் பிரஹரதி, மர்மச்சேதி விதிஹி பிரஹரதி, விதிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மர்மங்களை வெட்டக்கூடிய அந்த விதியானது பாக்யம்ங்கிறது பிரஹரதி அடிக்கிறதே தவிர, ஆனால் ஜீவிதம் ந கிருந்ததி, என்னுடைய உயிரை எடுக்கல்ல. இந்த இடத்துல விசேஷோக்திங்கிறார் இல்லையா? விசேஷோக்திங்கிறச்சு உனக்கு வந்து காரணைய சதி காரிய அபாவகா, அது விசேஷோக்திங்கிற ஒரு அலங்காரம், அதுவும் இருக்கு, விரோதாபாசமும் இருக்கு உனக்கு. காரணசத்துவே காரியாபாவகா விசேஷோக்தி, விபாவனாங்கிறச்சு காரிய காரண அசத்துவே காரிய சத்துவம். அதாவது காரணம் கரிச்சு தலதி ஹிருதயம், ஆனால் ந வித்யதிங்கிறோமோ இல்லையோ, ஹிருதய தலனம்ங்கிறது உனக்கு காரணம், இது மோக கமனம்ங்கிறது காரணம், அது இருக்கு.
ஆனால் சேதனாம் ந முஞ்சதி ந பித்தியதே அப்படிங்கிற த்விதாபேதனம், இந்த மாதிரி விஷயமான பலம் வந்து இல்லைங்கிற அதனுடைய அபாவம் சொல்லியிருக்கிறதுனால விசேஷோக்திங்கிற அலங்காரம். புரியுறதா அது? இதெல்லாம் வந்து தர்க்கத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வரக்கூடிய அலங்காரங்கள், முன்னாடி கிடையாது. அதாவது பாமகன் அந்த டயத்துலலாம் உனக்கு இந்த விசேஷோக்தி விபாவனாலாம் ரொம்ப கிடையாது. அப்புறமா மற்ற சாஸ்திரங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வரக்கூடிய அலங்காரங்கள் இது. நமக்கு ஏதாவது விதி அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட பிராரப்த கர்மா நம்ம பாப புண்ணிய விசேஷங்கள்லாம் இருக்கு. பகவானுக்கு கஷ்டம்னா அதுக்கு என்ன பூர்வ பாப புண்ணியங்கள்லாம் எதுவுமே இல்லாம விதி அப்படின்னு எப்படி சொல்றாருன்னு கேக்குறியா? மனுஷனா ஒரு ஒரு அவதாரம்னு எடுக்கிறச்சு, அதாவது இந்த இடத்துல வந்து தக்ஷண பாப புண்ணியங்கள் உண்டு, அது அனுபவிச்சு தானே ஆகணும். ஒரு மனுஷ்யாவதாரம்னு எடுத்தாச்சுன்னா அந்த ஜென்மாவுக்கு உண்டான பாப புண்ணியங்களை அந்த ஜென்மாவில் அனுபவிக்கணும். பகவானுங்கிறச்ச இந்த இடத்துல மனுஷ்யாவதாரம்னு எடுத்துக்கணும், அங்க பகவான் எடுத்துக்க முடியாது. ஈஸ்வருக்கு மனுஷ்யாவதாரம்னு எடுத்தாலே நம்ம கஷ்டப்படுறோம்னா ஏதோ பூர்வ ஜென்ம பாப்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறான். அவதாரம் வேற, இச்சையா எடுத்துட்டு வந்திருக்கார் இந்த ஜென்மாவை. சோ அந்த இடத்துல வந்து அவர் பூர்வ புண்ணிய பாபத்தினால அவர் இந்த ஜென்மாவை எடுத்துட்டாருங்கிறது கிடையாது. சோ ஜென்மாவை எடுத்துட்டது இச்சையா இல்லையா? இந்த பிரிவினைக்கு தானே வந்து சொல்றார் அந்த காமமோகிதம்னுட்டு, மந்தோதரி ராவணன்ல ராவணனை வந்து கொன்னத்தினால மறுபடியும் அந்த சீதையை பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது நீ அனுபவிப்பாயின்னுட்டு சொல்றார் இல்லையா? காமமோகிதம், அந்த ராவணனை கொன்னதுனால இவர் அனுபவிக்க கூடிய பிரிவினை இது. ஓகே ஓகே ஓகே. பட் நீ சிரஞ்சீவியா இருப்ப அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்லோகம் சொல்றது. அது சிரஞ்சீவியா இருப்பே ரைட்டு தான், இது கேன்சல் அவுட் ஆகாதே உனக்கு. போய் இதனால இன்னொரு ஜென்மா எடுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸ்வரனுக்கு வராது. வேற ஜீவனுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அந்தந்த இதுக்கு உண்டான என்ன அவதாரத்தினுடைய ஒரு ஒரு பாப புண்ணியத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பண்ண முடியாது. எங்க விதிகின்னு அவர் சொல்றச்சே அவர் வந்து அந்த மனுஷ்ய ஒரு ஸ்வபாவத்துல இருக்கிறதுனால பேசக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு தூரம் அப்ளிகபிளா இருக்குங்கிறது தெரியாது. தன்னுடைய ஸ்வஸ்வரூபம் ஞானம் வந்துருத்துனா ஆகாமி கர்மாவும் கிடையாது, சஞ்சித கர்மாவும் போயிடும் அவருக்கு. அந்த பிராரப்த கர்மாவுக்கு உண்டான சைக்கிள் போயிட்டே இருக்கும் அந்த ஜென்மா முடிகிற வரைக்கும். அவருக்கு ஸ்மரணம் இருந்துட்டு தான் இருக்கும், ஆனா எவ்ரி டைம் அந்த ஸ்மரணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மனுஷனா பிறந்ததுனால அந்த சம்சர்க்கம் இருக்கிறச்சே பாப புண்ணியத்தினுடைய இது ஒட்டிக்கும் இல்லையா? ஆவரண சக்தி போயிடும், விக்ஷேப சக்தி மட்டும் இருக்கும். ஆமா ஆமா, இந்த உலகம் தெரியதான் தெரியும் உனக்கு, தெரியாம போகாது. அப்படியே சடார்னு வந்து அப்படியே வெறும் எல்லாமே லைட்டா இருக்கும், மோட்சம் அடைஞ்சுட்டேன், இந்த உலகமே எனக்கு தெரியாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் இந்த உலகத்துல நடந்துட்டு தான் இருப்பா, ஈவன் மோட்சம் அடைஞ்சாலும். இது மாயாங்கிற நினைப்போட நடந்துட்டு இருப்பாளே தவிர வேற இது ஜீவன் முக்தனா இல்லாத ஒருவனுக்கு இது மாயாங்கிற ஒரு இன்டெலிஜென்டா இன்டெலக்சுவலா வேணா சொல்ல முடியுமே தவிர அனுபவ சித்தமா இருக்காது அவனுக்கு இல்லையா? இந்த மொமெண்ட்ல உனக்கு ராமன் வந்து பூர்வ ஜென்ம பாபத்தை அனுபவிக்கிறாரா இல்லையாங்கிறத விட எனக்கு என்னமோ ராவணனை கொன்னதுனுடைய ஒரு பாபம் அவர் இந்த பிரிவினையை அனுபவிக்கிறார், இந்த சோகத்தை அனுபவிக்கிறார். பட் தட் டஸ் நாட் மீன் இட் அஃபெக்ட்ஸ் ஹிஸ் ஆத்மா. அந்த ஆத்மா மறுபடியும் அந்த ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்து பொட்டலமா அடுத்த ஜென்மத்தில் வரப்போறதுங்கிறது எடுத்துக்கூடாது. அதலத்தி ஹிருதயம் காடோத்வேகம் த்விதாதுன வித்தியதே வஹதி விகலக்காயா மோகம் ந முஞ்சதி சேதனாம் ஜ்வலயதி தனூம் அந்தர்தாஹா கரோதி ந பஸ்மசாத் பிரஹரதி விதிஹி மர்மச்சேதி ந கிருந்ததி ஜீவிதம். ரைட் தானேங்கிறா. ஏவம்னு இதம்னா சொல்றது வாஸ்தவமா இருக்கு. பௌரஜானபதாஹ, இது முக்கியமான ஸ்லோகம். என்னன்னா ராமன்
அதாவது வால்மீகி வந்து என்னைக்குமே வந்து ராமன் வாய் வழியாக இந்த பிரஜைகள்லாம் மோசமானவா அல்லது பிரஜைகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை காமிக்கல, இந்த இடத்துல காமிச்சு விடுறார் அதை. இந்த இடத்துல வந்து இவா பௌரஜனங்கள்கிட்ட சொல்றார் சந்தோஷமா உனக்கு அப்படிங்கிற. வீட்டுல இருக்கக்கூடாது சீத்தை, அவ வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சேள், அதனால வந்து ஒரு புல்ல கொண்டு போய் அப்படி வீசி எறிகிற மாதிரி நான் காட்டுல கொண்டு போய் அவளை விட்டுட்டேன். துளி கூட யோசிக்கல, அதை பத்தி வருந்தல்ல. நீங்கள்லாம் முன்னாடி இருந்த பாவங்களெல்லாம் இன்னைக்கு இந்த ஜனஸ்தானத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பீறிட்டு வெளில வருது. சந்தோஷமா கேக்குறார். ஹே பௌர ஜனபதாக அகில பவதாம் தேவ்யாஹ ஸ்தானம் கிரஹே அபிமதம் ததஹ த்ரிணமிவ வனே சூன்யே த்யக்தா ந சாபி அனுசோசிதா சிரபரிசிதாஹ தே பாவாஹ பரித்ரவயந்தி மாம் இதம் சரணைஹி அத்ய அஸ்மாபிஹி பரிசீதத ருத்யதே. பிரசீதத்தை, அதுதான் அங்க பிரசீதத்தைங்கிறது தான். ஹே பவந்தகா பௌர ஜானபதாகா, பௌர ஜனங்களே, பவதாம் தேவ்யாகா கிருஹே ஸ்தானம் ந அபிமதம் கில, உங்களுக்கு வந்து அவ வீட்டுல இருந்தது பிடிக்கல இல்ல அப்படிங்கிறார். கேட்போமோ இல்லையோ, ஒரு ஒரு கேட்க மாட்டானா? என்னதான் இருந்தாலும் ராமனுக்கு வந்து அந்த மனசுல இருக்காது, எங்கேயோ ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாவே இருக்கட்டமே. அந்த ஒரு க்ஷணம் எப்பேற்பட்ட ஒரு அனுராகம் அந்த மனைவிட்ட, அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராதா? கேட்கிறார், தேவ்யாகா கிரகே ஸ்தானம், சீதை வந்து வீட்டில் அவளுடைய இருப்புங்கிறது தேவ்யாகா ஸ்தானம் பவதாம் உங்களுக்கு ந அபிமதம் கில, உங்களுக்கு பிடிக்கலையோ இல்லையோ. ததஹா ஆகையினால திருணமிவ ஒரு புல்லை போல சூன்யே வனே தியக்தா, அவள் கொண்டு போய் விடப்பட்டாள். நச்சாபி அனுசோசிதா, சோ அவ போயிட்டாளேன்னு வந்து ஒரு விதமான வருத்தமும் காமிக்கல யாருமே. அனுசோசிதாங்கிறச்சே நீங்களும் காமிக்கல, நானும் அதுக்கு உண்டான இம்மிடியட்டா ஒரு பிரதிக்ரியாவும் பண்ணல. அதாவது கொண்டு போய் காட்டுலயோ விடுறோம், விடுறது தான் விட்டர். யாரையாவது ஒரு பொறுப்பெடுத்துட்டு நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி பொறுப்பா விட்டுட்டு வரலாம் இல்லையோ. லக்ஷ்மணன் போனான் பாகீரதி நதிக்கரையில, அம்போன விட்டுட்டு வந்தான், அது நியாயமா சொல்லு. திருணமிவ க்ஷிப்தா இல்லையா, வனே சூன்யே வனே திருணமிவ தியக்தா, ஏதோ ஒரு புல்லு தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு வந்துட்டா. நச்சாபி அனுசோசிதா, ஏன்னா அந்த அனுசோச்சனம் வருத்தம்ங்கிறது ஒரு க்ஷணம் இருந்ததுன்னா பொறுப்பா ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருப்பார், அதுவும் ரகுவம்சத்தினுடைய சந்ததியை தூக்கிட்டு இருக்கிறவ. அப்படி இருக்கிறவளை வந்து அனாதையா கொண்டு போய் விட்டுட்டு வந்தார் இல்லையா. நச்சாபி அனுசோசிதா, அதை பத்தி ஒரு க்ஷணம் கூட வருத்தம் படல. சிர பரிச்சிதாக தே தே பாவாக மாம் பரித்ரவயந்தி, இன்னைக்கு என்னை வந்து அப்படியே உருக்க வைக்கிறது என்ன, அன்னைக்கு ரொம்ப காலம் அப்படியே பரிச்சயமான அந்தந்த பாவங்கள், தே தே பாவாகாங்கிறச்ச எல்லாம் அர்த்தாந்திர சங்கிரமிதம், என்னென்னலாம் அவளோட அனுபவிச்சேனோ அந்த அத்தனை பாவங்களுமே இல்லையா. கிமபி 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 மந்தம் மந்தம் ஆசக்தி யோகாத்து அந்த அவிரளித கபோலம் ஜல்பத்தோர் அக்கிரமேண அசிதில பரிரம்ப வியாபிருதை கைக தோஷ்ணோகோ அவிதித கதையாமா ராத்திரி ரேவம் ராத்திரி ரேவ வியரம்சீத். அதை எடுத்துக்கணும் இங்க, அந்த தேத்தைய பாவாகா, என்னென்னலாம் அவளோட நம்ம அனுபவிச்சோமோ அவைகள் எல்லாமே இன்னைக்கு என்ன திரவயந்தி, அப்படியே வந்து திரவமாக ஆக்குகின்றன. இந்த சென்ஸ் என்ன வந்து சோகத்தினால அப்படியே என்ன உருக்கிறது. இதம் அஸ்மாபிஹி அசரணைஹி அஸ்மாபிஹி இதம் ருத்யதே, பாரு அழறேன்னா எங்களால யாரு அசரணைகி, எந்த ஒரு விதமான சரணமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நான், அடைக்கலமே இல்லாத என்னை வந்து ரட்சிக்கிறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை இங்க. அதாவது அங்கேயாவது ராஜ்யத்துல இருக்கிறச்சே ஒரு மந்திரி கிந்திரின்னுட்டு ஏதோ பலவிதமான காரியங்கள்ல வியாபிருத்தமா இருப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி, இங்க வந்து என்னை அந்த மாதிரி ரட்சிக்கிறதுக்கு போஷிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லாத நான் இன்னைக்கு அழறே. அத்ய அஸ்மாபிகி ருத்யதே பிரசீதத்தை, சந்தோஷமா இருங்கோ நீங்க போருமா அப்படிங்கிற. சுவகதம் அதி கம்பீரம் ஆபூரணம்
மன்யு சம்ஹாரஸ்ய. கோபம், அத்தனை கோபம் ராமச்சந்திரனுக்கு மனசுல இருக்கு பத்தியோ இல்லையோ. மன்யு சம்ஹாரஸ்ய அதிகம்பீரம், ரொம்ப டீப்பா அவனுக்கு வந்து உள்ள போய் உறுத்தி இருக்கு. அதுக்கு அந்த கோபம்ங்கிறது இருக்கு, இன்னைக்கு அது ஆபூரணம் பூர்த்தி அடைஞ்சு அவனுடைய மனசுல ஃபுல்லா இருக்கே அந்த கோபம்ங்கிறதுங்கிறான். பிரகாசம் தேவ அதிகிராந்தே தைரியம் அவலம்பியதாம். ஆனா அப்படி சொல்ல முடியுமா? சேர்ந்து கூட நம்ம வந்து வெய்ய கூடாது. அதுதான் இப்படி சொன்னா அப்படி சொல்லணும். ஒருத்தர் சாந்தவனப்படுத்தவனுடைய ஒரு விவகாரமே எப்படின்னா, ஆமா நீ சொல்றது ரைட்டு தான், ஆனாலும் நீ தைரியத்தை அவலம்பனம் பண்ணணும். ஏதோ நல்லா நடந்திருந்து நடந்து போச்சு, இப்ப போய் அதை பத்தி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? தைரியம் அவலம்பியதான். அதிக்ராந்தே சதி, விஷயம் நடந்து முடிஞ்சது, there is no point in crying over spilt milk இல்லையா? சோ தைரியம் அவலம்பியதாம், இப்போ நீ பண்ண வேண்டியது ஒரு தைரியத்தை வச்சுக்கணும், நடந்தது நடந்து போச்சு. என்ன கிமுச்சதே தைரியம் இது, எங்க இருந்து தைரியம்ங்கிற ராமனே இல்லை இங்க, அவனுக்கு எங்க இருந்து தைரியம்ங்கிறது வரப்போறது? தேவ்யா சூன்யஸ்ய ஜகதஹ த்வாதசஹ பரிவத்சரஹ பிரணஷ்டமிவ. பிரணஷ்டமிவ நாமாபி நச்ச ராமோன ஜீவதி. இல்லையா? இப்ப நாமாபி பிரணஷ்டா இல்லையா, நாம் பேரால கூட நான் இல்லைங்கிற. தேவ்யா சூன்யஸ்ய ஜகதஹ, தேவி இல்லாமல் சூன்யமாக, சீதை இல்லாமல் சூன்யமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் துவாதசா பரிவத்சரா, துவாதச பரிவத்சரா அதோட முடிஞ்சிருத்தோம். 12 வருஷ காலம் வர்த்ததே அபவத்து அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க இல்லையா. 12 வருஷ காலம் தேவி இல்லாமல் இந்த உலகமானது சூன்யமாக இருக்கு. நாமாபி பிரணஷ்டமிவ, அவ வந்து அவ பேரு கூட தெரியாதபடிக்கு எல்லாரும் இருக்கிற சமயத்துல ராமஸ்ச ந ஜீவதி இல்லையா. இல்ல இன்னும் ரெண்டு, அதாவது எப்படின்னா அது அந்த ரெண்டு நெகட்டிவ் எப்படி எடுத்துக்கணும்னா, அவளுடைய பேரு கூட இல்லாமல் இன்னைக்கு இருக்கு. இந்த நிலைமையில் ராமன் உயிரோட இல்லைன்னு இருக்கா என்ன? உயிரோட தானே இருக்கேன், ராமன் போயிருக்கணுமோ இல்லையோ அப்படிங்கிறார். 12 வருஷ காலம் அந்த தேவி இல்லாமல், தைரியத்தை பத்தி நீ பேசாத, தைரியத்தோட தானே இருந்துட்டு இருக்கேங்கிறதுக்காக சொல்றார் அவர். இது தைரியத்தினுடைய பராகாஷ்டை இது அப்படிங்கிறதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற ஸ்லோகம் இது. தைரிய அதாவது அதிக்ராந்தே நடந்து போன விஷயத்துல நீ வந்து தைரியமா இருக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கிற தேவையே இல்லை. ஏன்னா தைரியத்தினுடைய பராகாஷ்டையில நிலைமையில நான் இருக்கேன் இன்னைக்கு. தேவ்யா சூன்யஸ்ய ஜகதஹா துவாதஷ பரிவத்சரஹா, இந்த உலகத்துல அவள் இல்லாமல் 12 வருஷ காலம் நான் உயிரோட இருந்திருக்கேன் இந்த உலகத்துல. அவளுடைய பேரு கூட தெரியாமல் இருக்கு இங்க, அவளுடைய பேரு கூட நான் சொல்லல, அவளை பத்தி எந்த விதமான ஒரு கதையும் இங்கு இல்லை இல்லையா. அந்த மாதிரி ஒரு சீதை இடத்துல தயவு தாட்சிண்யம் எந்த ஒரு விதமான நல்ல குணத்தையும் நான் காமிக்கல. அப்படி இருக்கிறச்சே ந ராமஹா ராமஹா ந ஜீவதி இதினா, இதெல்லாம் பார்த்துட்டு ராமன் உயிரோட இருக்காம்பாரு, அதுவே தைரியம் இல்லையா? ராமன் உயிரோட இல்லைங்கிறது இல்லை அப்படின்னா ராமன் உயிரோட இருக்காம்பாரு, அது தைரியத்தினுடைய ஒரு பராகாஷ்டை. பிரணஷ்டம் இவ நாமாபி பிரணஷ்டம் இவங்கிறச்சு அங்க உனக்கு வந்து இது கிரியாவுத் பிரேக்ஷா ரைட்டா. ஏன்னா பேரு கூட தெரியாமல் இல்லைன்னா இல்லையே, இப்ப வந்து பேரை சொல்லிட்டு தானே இருக்கா, எங்க போனாலுமே சீதையினுடைய பேரு இல்லாமல் இருக்காதே. அண்ட் அந்த அஸ்வமேத யாகம் பண்றச்சேயும் அவர் வந்து ஹிரண்மயா சீதாவை தானே வச்சுட்டு அவ யாகம் பண்றாருங்கிறா. அப்போ பிரணஷ்டம் இவன்னு சொல்றச்சே அங்க இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாஜரேஷன் ஆஃப் சார்ட்ஸ். தேவ்யா சூன்யஸ்ய மேல படி. சீதா மோஹிதாஸ்மி ஏதை ஆர்யபுத்திர வச்சனைஹி. மோஹிதாஸ்மி ஏதைஹி ஆர்யபுத்திர வச்சனைஹி, ராமனுடைய வாக்கியங்கள்னால அப்படியே மோகிச்சு இருக்கேனா? ஏன் மோகிச்சு இருக்கா? அதுக்கு வந்து ஏவமேவ வச்சேன்னு தமசா எக்ஸ்பிளைன் பண்றா. வேதாஹ பிரியதமா வாசஹ ஸ்னேஹார்த்ராஹ சோக தாருணாஹ ஏதாஸ்தா தாம் அது தா மதுனஹ தாஹா தாராஹ சோதந்தி சவிஷாஹ த்வயி. இதுவும் ஒரு திருஷ்டாந்த அலங்காரம் தான் நினைக்கிறேன். ஏதாஹ பிரியதமாஹ வாசஹ ஸ்னேஹார்த்ராஹ, இல்ல இல்ல இது வந்து அபநுத்தி அலங்காரம். ஏதாஹ பிரியதமாஹ வாசஹ ஸ்னேஹார்த்ராஹ சோகதாருணாஹ ந
நீ இப்ப ராமன் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கேக்குறியே, தேவ்யா சூன்யசே பிரனஷ்டமிவ நாமாபி நஜராமோ ந ஜீவதின்னு இந்த வார்த்தைகள் எல்லாம் கேக்குறியே, இவைகளெல்லாம் உன்னுடைய பிரியனுடைய வார்த்தைகள், பிரியதமாக வாச்சகா பிரியமான வார்த்தைகள், ஸ்னேக ஆர்திராகா ஸ்னேகத்தினால அப்படியே ஈரத்தோடு இருக்கக்கூடிய வார்த்தைகள், சோக தாருணாகா கான்ட்ராஸ்ட் பாரு, ஸ்னேகத்தோட வந்து பரிபூர்ணமா இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதே சமயத்துல சோகத்தினால அப்படியே துக்ககரமாக இருக்கக்கூடிய கடோரமான வார்த்தைகளாகவும் இருக்கு. ஆனா இவைகள் பிரியதமாக வாச்சகா ந, அந்த உன்னுடைய பிரியனுடைய வார்த்தைகள் அல்ல இவைகள். எதுக்கு என்ன அதர்வைஸ் இது என்னன்னா, விஷத்தோட கூடின மது உன் மேல பொழியறதுங்கிறான் இல்லையா, விஷம் கரைச்சே அந்த சோகம், மதுவும் கரைச்சே பிரியத்தினால வரக்கூடிய வார்த்தைகள், அதுதான். சோ ஏதே கலு இவைகள் என்னன்னா, ஏதாகா தாகா மதுனகா தாராகா, மதுவனுடைய தாரைகள், எதோட எதனுடன் கூடினவைகள், ச விஷாகா விஷத்தோட கூடின மது தாரா, துவயி ஸ்சோதந்தி உன் மேல அப்படியே வழியறது சொட்டுறது, உன் மேல வந்து தேன் சொட்டுற வார்த்தை, அப்படியே காதுல தேன் பாயறதுங்கிறோமோ இல்லையோ, ஆனா இது விஷத்தோட கூடின தேனாக இருக்கு இந்த வார்த்தைகள், ஏன் ஸ்னேக ஆர்திராகா சோக தாருணாகா இல்லையா. ஆனா ந ஏதேங்கிறார், சோ அந்த இடத்துல அபநுத்தி உனக்கு, அபநுத்திங்கிறச்சு இது இல்லை வேறு ஒன்றுன்னு சொல்றோமோ இல்லையோ, அதுல ஆரோபம் பண்ணி சொல்றோமோ இல்லையோ அது. சோ ந ஏதா பிரியதமா வாச்சகா ஸ்னேகார்திராகா சோக தாருணாகா, சோகத்துடன் கடோரமாக இருக்கக்கூடியவையும் ஸ்னேகத்தினால ஆர்திரமாக இருக்கக்கூடிய சீதளமாக இருக்கக்கூடிய பிரியதமாக பிடித்தமான வார்த்தைகள் ராமனுடைய ஏதாகா ராமனால் கூறப்பட்ட இந்த வார்த்தைகள் அல்ல. இவைகள் என்ன, மதுனா சவிஷாகா மதுனகா தாராகா துவயி ஸ்சோதந்தி, ஒன்னிடத்துல அது அப்படியே கொட்டுறது. விஷயம்னா எனக்கு என்னவோ ரொம்ப ஒரு சீதையை ஹார்ம் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. சோகத்தினால தாருணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். சி ராமனுடைய துக்கத்தை என்னதான் இருந்தாலும் இவளால பொறுத்துக்க முடியலையோ இல்லையோ, அப்போ இவளுக்கு வந்து துஸ்ஸகமா இருக்கக்கூடிய வார்த்தை வந்து சவிஷம்ங்கிற. சோ மதுவனுடைய தாராங்கிறது ஆனந்தமாக இருக்கு, ஆஹா இன்னமும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கே, நம்மளை விட்டு விலகினாலும் அவருக்கு நம்மளிடத்துல இருக்கக்கூடிய பிரேமை இன்னும் இருக்கு, அதன் காரணமாக சில வார்த்தைகளை சொல்றார், நான் இன்னும் உயிரோட இருக்கேனே, இதுவே என் தைரியத்தை காமிக்கலையா அப்படின்னு சொல்றது வந்து என்னதான் இருந்தாலும் அந்த சோகத்தினுடைய ஒரு பராகாஷ்ட, அது வந்து இவளை இன்னும் வருத்தப்படுத்துறது, அதனால விஷயுக்தம்ங்கிறான். சரி. ஐ வாசந்தி. திரச்சீன மலாந்த சல்யம் பிரத்யுக்தம். பிரத்யுக்தவந்த சவிஷம் சவிஷஸ்ச தம்சஹ ததைவ தீவிரோ ஹதி சோகசம் வர்மாணி க்ருந்தான்னபி கிம் ந சூடஹ. ததைவ தீவ்ரோ ஹிருதி சோகசங்குஹு மர்மாணி க்ருந்தன்னபி கிம் ந சோடஹ. உபமா சொல்றார் எப்படின்னா, ரெண்டு ரெண்டு உபமா இங்க சொல்றார், ஒன்னு வந்து திரஸ்சீனம் அலாத சல்யம் பிரத்யுக்தம் அந்தஹா அல்லது சவிஷஹா தம்ஷஹா, இதர் அப்படியே வந்து இந்த கொதிக்கிற ஒரு இரும்பு சங்குனா பெரிய ஈட்டியினுடைய அந்த மொனை இருக்கும் இல்லையோ, அந்த ஈட்டி மொனை மாத்திரம் வந்து போட்டு தீட்டி பண்ணுவா இல்லையா, அதை வந்து அப்படியே இந்த கொதிக்க வைப்பா, டு மேக் இட் ஷார்ப் அண்ட் செட், அதை தூக்கி ஹிருதயத்துக்குள்ள போட்டு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறாரா. சோ யதா எந்த பிரகாரத்தினால அந்தஹா தனக்குள்ள பிரத்யுக்தம்னா நிகாதம், அப்படியே தோண்டி உள்ள புதைச்சு வச்சதுன்னு அர்த்தம், புதைக்கப்பட்ட திரஸ்சீனம், அதுவும் நேர வச்சா பரவாயில்ல, குறுக்கால உள்ள போச்சு வச்சுக்கோ, இன்னும் வேற அது வந்து துக்கத்தை அனுபவிப்போமா, ஏன் முன்ன பின்ன அடிபட்டாதானே நமக்கு தெரியும், நேர போட்டா எப்படி இருக்கும் திரியக் போட்டா எப்படி இருக்கும்னுட்டு சொல்றாரு, எடுத்துப்போமே நம்ம திரியக் பூதம் திரஸ்சீனம், அது வந்து குறுக்கால போன அலாத சல்யம், அலாதங்கிறச்சு இரும்புனால பண்ணப்பட்ட ஒரு கீலகம் அந்த வெட்ஜ். ஸோ ஐ அஸ்யூம் தட் அந்த ஈட்டியில மேலே இருக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு செக்ஷன்னு வச்சுப்போமே, அது உள்ள போய் இப்போ உட்கார்ந்ததுன்னா என்ன ஒரு துக்கத்தை அந்த அந்தக்கரணம் அனுபவிக்குமோ, மேலும்
ச விஷஹா விஷ விஷமா விஷத்துடன் கூடின ஒரு பாம்பு கடி மாதிரி ஒரு கடியானது, இல்லை தேள், தேள் கொட்டினா எப்படி நமக்கு வலிக்குமோ அந்த மாதிரி ஒரு தம்சஹா கொட்டுதல் ஆர் கடித்தல். அதுபோல ததைவ ஹிருதி ஹிருதயத்தில் சோகம்ங்கிற சங்குஹு, சங்குங்கிறது ஒரு இது ஒரு துண்டம், அந்த சங்குங்கிறது தான் கீழகம். அதாவது அதுக்கு என்ன சொல்லுவா தமிழ்ல, ரெண்டு வெட்ஜ்னு பேருமா இங்கிலீஷ்ல, தட் இஸ் ஒரு மரம் இருக்கு, அது பாதி அறுத்து அது எங்க வெட்டுப்பட்டிருக்குன்னு நம்ம அதை பிரிக்கிறதுக்கு சேர்ந்துருமோ இல்லையோ, அதுக்கு வந்து நடுவுல வந்து ஒரு சின்ன வுட் பீஸ் மாதிரி ஒன்று உள்ள வந்து நுழைச்சி வைப்பா, கீழம்னு பேர் அதுக்கு, வெட்ஜ்னு சொல்லுவோம். அந்த வுட்டு துண்டத்துக்கு வந்து கீழே கம்முன்னு பேரு, அது மாதிரி அங்க உள்ள உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் த வுட்டில் அது வந்து வெள்ளமும் வர முடியாது, அதே சமயத்தில் உள்ளியும் போகாது, அது ரெண்டும் கட்டானா அப்படி நின்றுட்டு இருக்கும் நடுவில். சி இந்த ஹிருதயமானது அந்த சோகத்தை வந்து தீர்ந்துடுத்து, சே ஐ ஹவ் கம் டு அக்செப்ட் திஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப்னா அது உள்ள அமங்கிடுத்துங்கிறோம். பல பேர் வந்து இந்த புல்லட்டை வந்து வச்சுட்டே உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காம்பா, அந்த மாதிரி உனக்கு வந்து இட் இஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை லைஃப்னு இருக்கா, இல்லை இது எனக்கு தேவையில்லைன்னு பிடுங்கி வெளில எரிஞ்சு விடுறோம் பாரு, அப்பயாவது நிம்மதி, பிரச்சனை இல்லை, இது ரெண்டும் கட்டானா உள்ளியும் போகாத வெள்ளியும் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறச்சு அகப்பு. ஆமாம் அதுக்கு தான் கரெக்ட், அந்த வெஜ்ஜுக்கு வந்து அகப்புன்னு பேரு. ஆப்பு ஒரிஜினல். ஸோ அந்த அகப்பு மாதிரி அது போய் அது அப்படி உக்காந்துட்டு இருக்கான். சோக சங்குஹு ஹிருதி தீவிரா, ரொம்ப தீவிரமா ஒரு சோகமானது அப்படி போய் உக்காந்துட்டு இருக்கு ஹிருதயத்துல. அது வந்து மர்மாணி கிருந்தன் அபி கிம் ந சோடஹா, அது போட்டு உள்ள தொலைச்சுட்டு இருக்கு, நான் என்ன அதை பொறுத்துக்காம உக்காந்துட்டு இருக்கேனா, என்ன பொறுத்துன்னு தானே இருக்கேன், உயிரோட இருந்துட்டு இருக்கேனே ராமன், இதை விட வேற வேணுமா அப்படிங்கிற. இது எல்லாமே அந்த தைரியத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன். சி ராமன் சொல்றச்சே யூ ஹாவ் டு இம்மிடியட்லி கம்பைன் இட் வித் கிமுச்சதே தைரியம், தைரியத்தினுடைய பராகாஷ்ட இல்லையா அப்படின்னு அந்த ரெண்டு ஸ்லோகமுமே அந்த தைரிய பராகாஷ்டையை எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகேயா? ஓகே. சீதா ஏவமஸ்மி மந்தபாகினி புனரப்பி ஆயாசகாரிணி ஆரியபுத்திரஸ்ய, ராமனுக்கு மறுபடியும் நான் வந்து ஒரு துக்கத்தை கொடுத்து விடுறேன் பத்தியோ இல்லையோ, ஒரு கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி இருக்கேன். சி கஷ்டத்தை கொடுக்குறாங்கிறதுனால தானே விலகி போனா இவ போறதுனால இன்னும் வேற ஃபர்தரா அவருக்கு கஷ்டத்தை கொடுக்குறேனேன்னு புலம்புறாத. இல்ல என்ன பண்றது, இருந்தாலும் துக்கம் போனாலும் துக்கம். ஸ்தம்பித நிஷ்கம்ப ஸ்தம்பித அந்தக்கரணஸ்யாபி மம சம்ஸ்துத தத்தத் தத்தத் பிரியவஸ்து தர்சனாத் உத்தாமஹ அயம் ஆவேகஹ ததாஹி. சோ நிஷ்கம்ப நிவாத நிஷ்கம்பம் இவ பிரதீபம்ங்கிற மாதிரி எந்த ஒரு நிச்சலமும் இல்லாத அப்படியே தன்னுடைய டியூட்டியை வந்து செய்யக்கூடிய அண்ட் பாதையிலிருந்து விலகாமல் இருக்கக்கூடிய ராமன்னா சொல்லுகிறார் அவர் தன்னை பத்தி. இல்ல நிஷ்கம்பா, எந்த விதத்திலையும் ஒரு அசைவே இல்லாத, எதுக்கும் வந்து அசராத ஒரு மனுஷன். ஸ்தம்பித அந்தகரணசிய, அந்தகரணத்தினுடைய சித்த விருத்திகள் எல்லாத்தையும் அப்படியே ஸ்தம்பிதம் ருத்தம், நான் அப்படியே தடுத்து நிறுத்தி வச்சிருந்த நான் இன்னைக்கு சம்ஸ்துத தத்தத் புரிய தர்சன தர்சனாது உத்தாமகா அயம் ஆவேகா, மனசுல இருக்கக்கூடிய சோகமானது தானா வெளியில வருது. எதனால சம்ஸ்துதங்கிறச்ச பரிச்சிதம்னு அர்த்தம், எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பரிச்சயமான அந்தந்த பிரிய வஸ்து தர்சனாது, பிரிய பிடித்தமான வஸ்துக்களை பார்ப்பதினால் எனக்கு வந்து என்னுடைய ஆவேகம் சோகம்ங்கிறது மேல வருது.